ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான பரிசுத்த நாமத்தினாலே தேவனுடைய ஜனங்களே உங்களை வாழ்த்துகிறோம். கைவிடாத தேவன், எப்பொழுதும் காக்கும் தேவன், இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தால் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆச்சரியமானவைகளை காணும்படி தேவன் செய்வாராக. 1 சாமுவேல் 1:19 கடைசி வார்த்தை பாருங்கள். வேதம் போதிக்கிறது, தேவனாகிய கர்த்தர் அன்னாலை நினைத்தார் என்று சொல்லி அதனுடைய விளைவு அவள் கர்ப்பந்தரித்தார். இதே வேத புத்தகத்தில் 1 சாமுவேல் 1:10 நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? அவள் தேவனுடைய சமூகத்தில் பிள்ளை இல்லாமல் பல வருஷங்கள் மலடி என்ற அவமான சொல்லோடு வாழ்ந்தவள் தன் கண்ணீரை வீடு விடாய் போய் சிந்தி அனுதாபத்தை பெற்றுக்கொள்ளாமல் சிருஷ்டிக்கிற தேவனுடைய சமூகத்தில் பலிப்பிடத்திற்கு முன்னால் போய் உட்கார்ந்து தன் கண்ணீரை ஊற்றி, நீர் எனக்கு ஒரு மகனை கொடுப்பீர் என்றால் அவன் உயிருள்ள வரைக்கும் அவனை உமக்கு ஊழியக்காரனாய் தருவேன் என்று கண்ணீரோடு கூட அவள் ஜெபித்தாள். வேதம் போதிக்கிறது, அந்த கண்ணீரை தேவன் கனம் பண்ணினார். அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அவளை நினைத்த கர்த்தர் அற்புதமாய் அவள் கர்ப்பத்தை திறந்து அவளை ஆண்டவர் சாமுவேல் என மகனை பெற்றெடுக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 8:1 பாருங்கள். உலகமெல்லாம் தண்ணீரால் மூழ்கி அழிந்து கிடக்கிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவரோடு உலகில் வாழும் அத்தனை மிருகங்களையும் பேழையில் இருக்கும்படி தேவன் சொன்னார் அல்லவா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவாவை தேவன் நினைத்தாராம். ஆமாம் நண்பானவர்களே, இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை எந்த சூழ்நிலையிலும் தேவன் நினைத்து அவர்களுக்காக மகா பெரிய அற்புதங்களை செய்து அவர்களை இந்த பூமியில் உயர்த்துகிறவர் தேவன். தேவனுடைய சமூகத்தில் யார் கண்ணீரோடு ஜெபிப்பார்களோ அவர்களை நினைத்து அவர்கள் எல்லா இக்கட்டுக்கும் விடுவித்து அவர்கள் ஆச்சரியங்களை காண வைக்கிறவர் நம்முடைய தேவன். ஆகவே அன்னாலே நினைத்த தேவன், நோவாவை நினைத்த தேவன் நம்மையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைக்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனையே நாம் நினைத்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிதாவை நாம் தேடுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நினைவாய் இருக்கிற சர்வ சிருஷ்டிகரே, உமக்கு கோடி நன்றி. இதோ அன்னால் உம்மை கண்ணீரோடு தேடிய போது ஆண்டவரே அவள் கண்ணீரை கனம் பண்ணி அவள் கர்ப்பத்தை திறந்து அவள் பிள்ளைகளை பெற்று ஆசீர்வாதத்தின் தாயாக உயரும்படி நீ செய்தீர். இதோ நோவா உம்மை நினைத்து ஆண்டவரே உமது வாஸ்தனத்தின்படி வாழ்ந்த நோவாவை நீர் கனம் பண்ணினீர். ஆண்டவரே அவருக்கு மகா பெரிய அற்புதங்களை செய்து இந்த பூமியில் அவரும் ஆண்டவர் அவரோடு இருந்த அனைத்து மிருகங்களின் சந்ததிகளை பெருக பண்ணினீர். உமக்கு கோடி நன்றி. இதோ என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளை உயர்த்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.